வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தட்டு டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கொஞ்சம் நாளில் பழசாயிரும். அப்படி இருக்கிற தட்டு டம்ளரை நம்ம தூக்கி போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற தட்டு டம்ளரை வேறு எந்த மாதிரியான யூசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ என்னங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் பால்லாம் வைக்கிற நேரத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி பொங்கி வழிஞ்சு கீழே அழுக்காயிடும். அதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த பழைய தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பொங்கி வடிஞ்சாலும் சாதம் வடிக்கிறப்போ அந்த தண்ணி கொதிச்சு கொதிச்சு வடிஞ்சாலும் மேடை பார்த்திங்கன்னா அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும். நாலு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இன்னமுமே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க ஒரு பிளேட்டை நம்ம எந்த மாதிரியான யூசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்பிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம காஸ்ட்லியாக கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு பிளேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆனியன் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை டொமேட்டோ வெஜிடபிள்ஸ் எது கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நார்மலாக சாப்பிங் போர்டு வச்சு எப்படி கட் பண்ணால் உங்களுக்கு காய்கறிலாம் நெய்ஸாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்க்காக நம்ம பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு ரெசிபீஸ்லாம் செய்கிறப்ப அதில் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் போட்டிருப்போம். சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கலரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கலர் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மேலே மூடி போடுற மூடியை ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சமைச்சிருக்க அந்த குழம்புளோட அந்த காய்கறி கலர் பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் அப்படியே சூப்பரான கலரில் இருக்கும். பார்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். டைட்டாக மூடாமல் இந்த மாதிரி பாதியாக மூடி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். எப்போதுமே நம்ம வீட்டில் சாம்பாருக்காக பருப்பு வேக வைப்போம். பருப்பு ஒரு விசில் வச்சு தனியாக வேக வைப்போம், அதுக்கப்புறம் காய் போட்டு தனியாக ஒரு விசில் வைப்போம், இல்லை தனியாக கூட வேக வைப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ராசஸ் ரொம்பவே நீடிச்சிட்டே போகும், நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டம்ளரில் என்ன காய்கறி போடுறீங்களோ, கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை மற்ற என்ன காயாக இருந்தாலும் சரி, அந்த காயை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் பருப்புக்கு மாதிரியே ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டா போதும். கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ பூவாக வெந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் மற்ற காயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பிளேட்டை வேறு எந்த மாதிரியான யூசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து சப்பாத்தி கட்டை வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம பரோட்டாலாம் போடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வீச்சுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் தாம்பாள தட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன தட்டு வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுறப்ப கூட அதோட ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தட்டில் வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு திரட்டினீங்கன்னா அதோட ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கிற தட்டெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கிற தட்டை நம்ம ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம பிளாஸ்டிக்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரே வாங்கி வச்சுருப்போம், அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி தட்டை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, குக்கர் விசிலு, பேக்கிங் பவுட்ரு இந்த மாதிரி எசன்ஸ்லாம் வச்சுருக்கப்ப நம்ம தனியாக இதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குனு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கப்பை வச்சு எந்த மாதிரியான யூசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரி கண்ணாடி கப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா சமயத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தினால டக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சிரும். முக்கியமாக அந்த ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அப்படி இருக்கிற கப்பை நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி உடஞ்சிருக்கிற கப்பை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலர் பென்சில்லாம் வச்சுக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுக்கலாம். அவங்களோட டேபிளில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத டம்ளர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு பேஸ்டெல்லாம் போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது பார்க்கவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், தேடுறதுக்கு வேலை இருக்காது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் சில்வர் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதுக்காக நீங்கள் புது டம்ளர் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த டம்ளரே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ தான் ஸ்பூன்ஸ் இருந்தாலும் எங்கே தான் போகுதுன்னே தெரியாது. ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற நேரத்தில் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குற சமயத்தில் ஸ்பூன் தேடணும்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி டம்ளரில் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமாக எந்த டைமிங்கில் போட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் வளர்க்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரண்டி ஸ்பூன்லாம் விளக்குறோம்ல, அப்போதைக்கே நீங்கள் வந்து இந்த ஸ்பூனாக எடுத்து தனியாக இந்த மாதிரி டம்ளரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ அந்த டைமிங்கில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நம்ம வீட்டில் கோழி மீன்லாம் பொரிக்கிற சமயத்தில் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிக்க மாட்டோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருப்போம். அந்த எண்ணெயை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி எண்ணெய் செட்டிங்கள்லாம் பழக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த எண்ணெயை தனியாக இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நம்ம எடுத்ததுக்கப்புறமும் அந்த எண்ணெய் வச்சுருந்த டம்ளரை விளக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு பாட்டிலெல்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா அதை விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த டப்பாவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு அசிங்கமாயிரும். அதனால் டம்ளரில் ஊற்றி வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டகரா ஏதாவது அந்த மாதிரி உள்ளே வச்சு வச்சுட்டிங்கன்னா கீழே ஊற்றாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக நம்ம வீட்டில் சிங்க்குக்காக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த வேஸ்ட்டாக இருக்கிற டம்ளர் இல்லை பழைய டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படியும் தட்டில் வேஸ்ட் இருக்கும், அந்த வேஸ்ட்டை போட்டுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இருந்தாலும் இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ரசிடிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.